ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மோட்டோமஹி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் N250 நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ என்ன நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறோம், நம்ம செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த N250யோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு கூட பெல் பட்டனில் ஆன்லைன் இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மறக்காம நோட்டீஸ் வந்துடும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தது இவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோவில் இருந்தால் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோவை நான் எதை பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி. பில்ட் குவாலிட்டி நம்ம பார்க்கும்போது பஜாஜோட 150 இருக்கட்டும், NS160 இருக்கட்டும், NS200 இருக்கட்டும், அந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டியை நம்ம கம்பேர் பண்ணும்போது இல்லை நல்ல ஒரு ப்ரீமியமான நல்ல ஒரு சாலிடான பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோவை பார்க்குறேன். செகண்ட் ப்ரோ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் பார்க்கும்போது இந்த வண்டியோட பவராக இருக்கட்டும், டார்க்காக இருக்கட்டும், அதனுடைய அவுட் புட் பார்த்திங்கன்னா ஒரு 100 2 லேக்ஸில் ஒரு நல்ல ஒரு 250 cc நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மோட்டர் சைக்கிளில் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மோட்டர் சைக்கிளை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் மூணாவது ப்ரோ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. இல்லை பார்த்தீங்கன்னா 14 லிட்டர்ஸ்க்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் லாங் ட்ரைவ் போகும்போது அடிக்கடி ஃபியூல் பிரேக் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இருக்காது. அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ப்ரோவாக பார்க்குறேன். நாலாவது ப்ரோ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட லைட்டிங்ஸ். இல்லை பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்இடி சிஸ்டம் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ NS200 நம்ம எடுத்துட்டோம்னா 200 cc அதுலேயும் கொஞ்சம் ஹேலைட் பல்ப்ஸ் தான் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்இடி சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் எட்லாம் பார்த்தீங்கன்னா அது ப்ரொஜெக்டர் லேம்பாக கொடுத்துருக்குறான். அதனால் நம்ம நைட்டில் ட்ரைவ் பண்ணும்போது இல்லை ஐவிஸில் ரொம்பவே சுத்தமாக லைட்டே இல்லாத இடத்துல நம்ம வண்டி ஓட்டும்போது மாதிரியான டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எல்இடி லைட்டிங்ஸ் பற்றியும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்த நான் நாலாவது ப்ரோவை பார்க்குறேன். அதுக்கப்புறம் அஞ்சாவது ப்ரோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ் கம்மியாக தான் பஜாஜ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டே அவ்வளோ 2 லேக்ஸ் கம்மியாக தான் வரும். அதனால் இந்த ப்ரைஸிங்க்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 250 cc மோட்டார் சைக்கிள் கொடுத்துருக்கிறது எனக்கு கொஞ்சம் பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ப்ரோவாக பார்க்குறேன். அதேமாரி இது Under 2 lakhs இன்னொரு மோட்டார் சைக்கிளும் பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸிங்கில் Under 2 lakhs இருக்குது. அது என்ன மோட்டார் சைக்கிள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம இந்த வீடியோவோட முக்கியமான பாக்கத்துக்கு வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட கான்ஸ். ஃபஸ்ட்டுக்கான நான் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 250 cc மோட்டார் சைக்கிள், நல்ல ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, Under 2 lakhs ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ப்ரோவாக இருந்தாலுமே இந்த மோட்டார் சைக்கிள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டூரிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா விண்ட் பிளாஸ் அப்படின்றது கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு டைமில் பார்த்திங்கன்னா இல்லை எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸாக கூட பஜாஜ் பார்த்திங்கன்னா இல்லை விண்ட்ஷீல்டு அப்படின்றது எந்த விதமான விஷயமே இல்லை ப்ரொவைட் பண்ணல. அது எனக்கு கொஞ்சம் காணாக இருக்குது. நீங்கள் வேணால் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வேணால் ட்ரை பண்ணலாம். பஜாஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன விண்ட்ஷீல்டாக ஓரளவு கொடுத்துருக்கலாம், விண்ட் பிளஸ் ஓரளவு அரெஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் அது கொடுக்கறதே எனக்கு கொஞ்சம் காணாக இருக்குது. ரெண்டாவது காரணம் என்னென்னா இது ஒரு 250 cc மோட்டார் சைக்கிள் அப்படின்றனால மற்ற டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பஜாஜ் பார்த்தீங்கன்னா 5-speed கியர் பாக்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காரணம் வைக்கிறேன். மூணாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மோட்டார் சைக்கிளாக இருந்தாலுமே சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இல்லை சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டி வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சேஃப்டி வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாலாவதுக்கான என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பார்த்தீங்கன்னா செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மற்ற டிரைவர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் காம்படிஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஃபிஃப்த்துக்கான என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பார்த்தீங்கன்னா இன்னமும் ஆயில் கூல்டு டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் லிக்விட் கூல்டுக்கு இன்னும் அப்கிரேட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா மற்ற காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நான் இந்த காண வைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த N250 ப்ரோஸ் அண்ட் கான்ஸாக பார்க்குறேன். உங்களுக்கு மேலே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வேறு ஏதாச்சும் இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், நான் கூட இருக்க பெல் பட்டனில் அன்னும் இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மறக்காம நோட்டீஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.